திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானைக்கு மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுடலைமணி நேரலையில் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சுடலைமணி, தற்போது தெய்வான யானை தெய்வானைக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன? யானைக்கு மதம் பிடிக்கவில்லை என ஏற்கனவே வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்திருந்தனர். தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக பாலா, தற்போது திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை பாகன் உட்பட யானை பாகன் உட்பட இரண்டு பேரை மிதித்து கொன்ற சம்பவம் என்பது திருச்செந்தூர் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பரபரப்பு என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் கூற வேண்டும். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குவதுதான் இந்த திருச்செந்தூர் என்பது. இந்த திருச்செந்தூரில் கோயில் யானையாக தெய்வானை என்கின்ற 25 வயது யானை வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று மதியம் சுமார் 3 மணி அளவில் யானை பாகனுடன் சிசுகுமார் என்ற, அதாவது யானை பாகனின் பாகன் உதயகுமாரின் உறவினரான சிசுகுமார் என்பவர் இந்த யானை பராமரிக்கும் இடத்திற்கு வருகை தந்துள்ளார். அந்த சமயத்தில் யானை அவர் மீது திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளது. அப்போது அவரை காலில் போட்டு மிதித்துள்ளது. அதை தடுப்பதற்காக யானை பாகன் உதயகுமார் சம்பவ இடத்திற்கு உடனே ஓடி வந்துள்ளார். அதை அறியாமல் யானை தும்பிக்கையை வைத்து ஓங்கி அருகே இருந்த சுவற்றில் தூக்கி எறிந்துள்ளது. அதில் உதயகுமாரும் படுகாயமடைந்திருக்கிறார். இது குறித்த தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு அருகே இருந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக வந்து அவர்கள் இருவரையும் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிசுகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் செல்லு வழியில் யானை பாகன் உதயகுமார் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த இடத்திற்கு மாவட்ட வன அலுவலர் ரேவதி ரமணன் தற்போது இங்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வனத்துறை மருத்துவ குழுவினரும் தற்போது இங்கு ஆய்வு பணியை தொடங்கியிருக்கின்றனர். தற்போது முதற்கட்டமாக அவர்கள் யானை நிற்கும் இடத்தினை பார்த்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து நமது புதிய தலைமுறையிடம் மாவட்ட வன அலுவலர் ரேவதி ரமணன் கூறுகையில், பெண் யானைக்கு மதம் பிடிக்காது என்பதை ஒரு சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண் யானைக்கு மட்டும்தான் மதம் பிடிக்கும், பெண் யானைக்கு மதம் பிடிக்காது என்பதை அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து தற்போது இங்குள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அருகே உள்ள அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை நேரடியாக ஆய்வு செய்வதற்காக தற்போது அந்த இடத்துக்கு சென்றுள்ளனர். மேலும் இந்த யானையை பொறுத்தவரை யானை தற்போது மிகவும் அமைதியாக இருந்து வருகிறது. அதே போல் யானை தனது பாகனான உதயகுமாரை தூக்கி எறிந்த இடத்தினை சுவற்றை சுற்றி சுற்றி பார்த்து வருகின்ற சம்பவம் என்பது இந்த பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த மருத்துவ குழுவினர் இந்த யானைக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும், என்ன மாதிரி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பார்வையிட்டு வருகின்றனர். பாலா, சுடலைமணி தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் யானைக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர் அறிவழகன் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். சார், திருச்செந்தூர்ல ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஆனா யானைக்கு மதம் பிடிக்கல அப்படின்னு வனத்துறை அலுவலர் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம்? உண்மையாலுமே யானைக்கு மதம் பிடிக்காத பிடிக்கலையா, இல்ல எப்படி சார்? அதாவது யானைக்கு மதம் பிடிக்கும், ஒன்லி ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும். இது வந்து திருச்செந்தூர் கோயில உள்ளது பெண் யானை, சரிங்களா? 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை, அதுக்கு மதம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று வந்து அந்த மாவுத்தன் காவடியை வந்து அதை இல்டேட் பண்ணியிருக்கணும். இல்டேட் இந்த சென்று ஒழுங்காக சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? கரெக்டான டைமுக்கு வந்து குளிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது கடற்கரை ஏரியா இல்லைங்களா, அங்கே பயங்கர ஹீட்டாக இருக்கும். இந்த எலிபென்ட் பாடி இருக்கு இல்லைங்களா, பிளாக் கலர் நல்ல இந்த ஹீட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்தமாரி உள்ள ஏரியாலாம் ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து அதிகமாக வந்து குளிப்பாட்டி அதை வந்து நல்ல முறையில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க எலிஃபண்ட் மாரி ஒரு ஜென்டிலான அனிமல், வைல்டு அனிமல் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒன்றும் இல்டேட் பண்ணியிருக்கணும், ஒழுங்காக சாப்பாடு கொடுத்துருக்க கூடாது. இல்லைன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த மேலே சத்தம் அந்த இதெல்லாம் பிடிக்காது, சத்தமே பிடிக்காது. எலிஃபண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலாக ஐசைட் ரொம்ப புவராக இருக்கும், பட் சென்ஸ் ஆஃப் ஹியரிங் வந்து பயங்கர ஹைலி டெவலப்டு. நீங்கள் 2 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் சவுண்டு கொடுத்தா கூட அதால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அனிமல்கிட்ட போயிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் தாரத்தை போட்டெல்லாம் அடிச்சிங்கன்னா டெவலப் இரிட்டேட் ஆகும். அது கூட ஒரு ரீசன் ஆகிறோம். ஏன்னா அங்கே என்ன நடந்தது நீங்கள் சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா எக்ஸாமின் பண்ணி பார்த்தாக்கா அதுக்கு ரியலாக என்ன நடந்தது நம்மளால சொல்ல முடியும். நன்றி சார். இப்போ முறையாக பராமரிக்காததுனால தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கும்ல சார், யானை வந்து யானையோட செயல்பாடுகளை கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்ல, அதை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாங்க. அதாவது வந்து அவங்க என்ன மாரிக்கு இது கிரால் வச்சுருக்காங்க, அனிமல் எங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கோயிலில் உள்ள
யானை வச்சிருக்க இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் பார்க்கிங் மாரி இருக்கு ஏரியா, சரிங்களா. காலையில கொண்டு காலையில அனிமல் வெளில எடுப்பாங்க, ஈவினிங் கொண்டு போய் விடுறத தள்ளி விடுவாங்க. அது வந்து ஒரு காரை எடுத்துட்டு நம்ம வெளில போயிட்டு உள்ள கொண்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் எல்லா கோயிலையும் நடைபெறுது. யானையோட கால் பாதங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து மண் மலை மண் காடுகள்ல நடக்கிறதுக்காக அது, நீங்க வந்து இந்த சிமெண்ட் தரையில ஒட்டி கட்டி வச்சீங்கன்னா காலில் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கோயில் உள்ள நேரத்தை சுத்தி புண்ணு இருக்கும். அனிமலே கிடையாது, அதே ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 500-600 ஸ்கொயர் கிலோமீட்டர் சுத்தி பிரியக்கூடிய ஒரு வன விலங்கு தை, நீங்க வந்து ஒரு 10-10 ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஒரு இல்லீகல், சரிங்களா. அதனாலதான் நாங்க ஜெனரலாவே சொல்லுவோம் எலிஃபன்ட் பயாலஜிஸ்ட், என்னன்னா அதாவது யானை நல்லா பார்த்துக்க முடியும்னா வச்சுக்கணும், இல்லைன்னா வச்சுக்க கூடாது, சரிங்களா. அதான் என்னோட கருத்து. ஓகே சார், இணைப்புல வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தோனமைக்கு நன்றி சார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கும் செய்தியாளர் சுடலிமுனைக்கு நன்றி.